நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சாயங்காலம் 6 மணிக்கும் 5 மணிக்கும் பஸ் ஏறி ஒரு பேருந்தில் ஏறுறவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஆம்னி பஸ்ஸுடைய கட்டண கொள்ளை என்பது எவ்வளவுங்கிறத உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வர்றதுன்னா ஒரு 500 ரூபாயில் வர முடிஞ்சு, ஆனால் இன்னைக்கு அடிப்படையான டிக்கெட்டே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒவ்வொரு காலமும் வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் ஊருக்கு போகிறதுனா ஆம்னி பஸ்ஸில் 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கும், ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சாதாரணமாக வீக் டேஸில் வார நாட்களில் நாங்கள் ஊருக்கு வர்றதா இருந்தால் கூட சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தாண்டினாலே 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு நல்ல பேருந்து கிடைக்கல. நீங்கள் ஒரு அழகான காரணம் சொல்லலாம், ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு தானே டிக்கெட்டு விடுறோன்னு. யதார்த்தமான ஒரு சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மக்களுடைய வழியிலிருந்து வரக்கூடிய தலைவனாக இருந்திருந்தால், மக்களுடைய காயத்திலிருந்து வரக்கூடிய முதல்வராக இருந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இது தெரிந்திருக்கும். நீங்கள் சுற்றுலாவிற்கே 12 நாள் தனி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய பெரிய கோடீஸ்வரர் குடும்பமாக மாறிவிட்டீர்கள். ஒருவேளை கலைஞர் இருந்திருந்தால் எங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இந்த காயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காயங்கள் உங்களுக்கு தெரியாம போனதுக்கான காரணம் நீங்கள் அந்த உலகத்தில் இல்லை என்பதுதான். நீங்க அங்கேயிருந்து உங்களுடைய கவர்மெண்ட் பஸ்ல ஏறி ஒரு கன்னியாகுமரியிலிருந்து சாதாரணமாக இந்த ஊருக்கு வந்து சேர்றதுனா ஒரு சாதாரண மனிதன் உட்கார்ந்து விடிய விடிய கண்ணு முழிச்சு மறுநாள் காலையில எப்படி வேலைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்க முடியும்? அந்த பிராக்டிக்கலான விஷயத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க இரவு நாங்கள் 6 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில 5 மணிக்கு கிளம்பாக்கம் வந்துட்டு கிளம்பாக்கத்திலிருந்து பயணமாகிறதுக்கு 1000 ரூபாவோ 1500 ரூபாவோ ஓலோ அல்லது ஊபர்ல நாங்கள் கொடுத்து வலுக்கட்டாயமா போகணும்னு கேட்கறீங்க. அன்னைக்கு சாதாரணமாக 4:30 புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ட பஸ் முகப்பேர் போறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ நண்பர்கள் கேட்ட தொகை 1500 ரூபாய். இது நீங்க விசாரணைக்கு உட்படுத்தணும்னா பொதுமக்களாகிய நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கூட காலையில 4 மணிக்கு இந்த மன்னர்கள்லாம் கஷ்டத்துல நகர்வலம் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்பாங்கல்ல, அப்படி எதையாவது மாறுவேடம் போட்டு கூட நீங்க வந்து காலையில 4 மணிக்கு நீங்களும் உங்கள் சின்னவர்களும் குடும்பத்தோட ஒரு வாக்கிங் வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மா சுப்பிரமணியம் கூட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஓடணுங்கிறாரு. அவரோட வந்து கிளம்பக்கத்துல 4:30 நீங்க நின்னீங்கன்னா உங்களை இந்த மக்கள் எவ்வளவு கழுவி கழுவி ஊத்துறாங்க தெரியும். ஏதோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நாங்க ஏதோ மீடியால கல்வி கழுவி ஊத்துறோம், எங்களை எல்லாம் ஜெயில தூக்கி போடுறீங்க. ஆனால் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய மக்கள் உங்களை திட்டுறதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்க சிறைச்சாலை வைத்தா கூட பத்தாது. உங்க குடும்பத்திலிருந்து உங்க தாத்தால இருந்து மிக கேவலமாக அவதூறமாக 1000 சாபங்களோடு தான் உங்க குடும்பத்துக்கு காலையில கண்ணு திறக்கிறாங்க. அந்த அளவிற்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதை நீங்க மன வழியோடு யதார்த்தத்தோடு உணர்வோடு புரிந்து கொள்ளணுங்கிறதா எங்களுடைய கருத்து. இதுல பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க கிளம்பாக்கத்தில் மாத்தினீங்கிறது நோக்கமாக இருக்கக்கூடாது. அது நோக்கம் அல்ல. இன்னும் சில ஆம்னி பஸ் என்ன பண்றாங்கன்னா உள்ளே இருந்து கிளம்பாக்கத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் வேன் ஒன்று வச்சு உள்ள அனுப்புறாங்க. நீங்க எந்த ஏரியா போகணுமோ அந்த ஏரியாக்குள்ள வேன் போய்க்கலான்னு. இந்த இரட்டை வேலையுடைய காரணம் எங்களுக்கு புரியல. நீங்க ஒண்ணு என்ன செய்யணும், இங்க இருந்து போறதுக்கு குறைந்தபட்சம் கிளம்பாக்கத்திலிருந்து நீங்க ஊருக்கு போறவங்களை கூட கிளம்பாக்கம் போய் ஏறிக்கங்க. நீங்க என்ன ஊருக்கு தானே போறீங்க, போயிட்டு ஒரு 10 மணிக்கு கூட ரிலாக்ஸா போய் இறங்குங்க, 7 மணிக்கு கூட போய் ரிலாக்ஸா இறங்குங்கன்னு சொல்வதில் ஒரு காரணம் இருக்கு. ஆனா வேலைக்கு வர்றாங்கல்ல, ஒரு திட்டமிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு 7 மணிக்கு பஸ் புக் பண்ணி அதிகாலை ஒரு 4 மணி 5 மணிக்கு வர்றவங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டீங்கன்னா ஒரு 2 மணி ரெஸ்ட் எடுத்துட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு டியூட்டியில போய் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க அந்த வேலையை கெடுக்கிற மாதிரி நாங்க ஸ்பெஷல் பஸ் விடுறோம், எவ்வளவு அறிவா பேசுறீங்க, எதுக்கு ஆம்னி பஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா டிராபிக் ஜாம் ஆகுங்கிறீங்க. ஆனா 420 ஸ்பெஷல் பஸ் நாங்க விட்டுறோம், அதுல டிராபிக் ஜாம் ஆகாதுன்னு சொல்றீங்களே, இதற்கென்று தனி சாலை எதுவும் வான்வழி சாலை எதுவும் வச்சிருக்கீங்களா, இல்ல இந்த ஹெலிகாப்டர்ல வரக்கூடிய அப்டேட் மாடல் மாதிரி ஏதாவது ஹெலி எதுவும் வச்சிருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க? இதை உங்களுக்கு யாரை முட்டாள் நினைச்சு இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு தெரியல. அந்த 420 உடைய அரசாங்க பஸ்ஸுக்கு யாரு டீசல் போடுவா, யாரு டிரைவர் சம்பளம் கொடுப்பா, யாரு பென்ஷன் கொடுப்பா, அவங்களுக்கு அரசாங்கம் இருக்கு யார் வச்சு வேலைக்கு எடுப்பீங்க, அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல போனஸ் கொடுக்க முடியல யாருக்கிட்ட போராடுவீங்க, அப்புறம் மூத்த வயதில் இருக்கக்கூடிய 60 வயதில் இருக்கவங்களுக்கு 5 வயசும் குறைச்சு அவங்க வேலையை குறைப்பீங்க, எதற்கு இவ்வளவு குழப்பம் செய்றீங்க? ஏற்கனவே 1000 ரூபாய் 1200 ரூபாய் ஆம்னி பஸ் வாங்கி கொண்டாந்து விடுறவங்க கிளம்பாக்கத்துல இறக்கி விட்டுட்டு போறவங்க அழகாக கொண்டாந்து எங்களை கொண்டாந்து முகப்பேரு ஏதோ ஒரு பகுதியில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க அதோட டிக்கெட் அளவு என்ன சொல்லணும், இப்ப கிளம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய நீங்கள் 500 ரூபாய்க்கு மேல ஆம்னி பஸ் கட்டணம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை வாங்குவதற்கும் நமக்கு எந்த தைரியமும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா ஆம்னி பஸ் ஓனர்ட்டையும் எதையெல்லாம் வாங்க வேண்டுமோ அதையெல்லாம் வாங்கி நேரம் வச்சுக்கிட்டு தான் இந்த விலையை ஏற்றிருப்போங்கிறத நிறைய சினிமாக்களில் நாங்கள் பார்த்துருப்போம். அது மாதிரி ஏதோ செஞ்சிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் கொள்ளையடிச்சுக்கங்க. ஏன்னா நாங்கள் வாக்களித்தது எங்களுடைய தவறு, நாங்கள் செய்த பாவம். ஒரு 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு நாங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாங்கள் சென்னைக்கு எங்கள் ஊர்லேயும் பிழைப்பதற்கு வழி இல்லை, நாங்கள் சென்னைக்கு வந்து பிழைச்சாலும் இங்கேயும் நாங்கள் பிழைக்க விடமாட்டோம்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கு? உங்கள் நிர்வாகம் என்ன இருக்கு? நீங்கள் கூட வச்சிருக்கவங்களெல்லாம் நான் கேட்கிறேன், அவர்களெல்லாம் ஒரு நியாயமான அதிகாரிகளா, அறிவார்ந்த அதிகாரிகளா, இல்லை இவ்வளவு முட்டாள்களா? இப்பேற்பட்ட முட்டாள்கள் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நாட்டில் இப்பேற்பட்ட முட்டாள அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்ததை பார்க்கும்போது நிச்சயமாக 2 புலிகேசியுடைய
படம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நீங்களும் பல இடங்கள வடிவில ஞாபகப்படுத்துற மாதிரி உங்கள் அரசு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் சிம்புத்தேவன் எடுத்த இரண்டாம் பிடி புலிகேசி படத்துல இருக்க வாழ்ற மாதிரியே எங்களுக்கு இருக்கு. தயவு செய்து தெளிவாக அறிவார்ந்த உங்களுடைய ஈகோவெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஏதோ மக்கள் போராடினாங்கலாம் நினைக்காம இரவு நேரத்துல போகக்கூடிய பஸ் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. காலையில ஒரு 6 மணி அந்த டயத்துக்குள்ள வரக்கூடிய ஆம்னி பஸ் கோயம்பேடு வந்து இறக்கி விட்டுட்டு போகட்டுங்கிற முடிவுக்கு நீங்க வாங்க. அப்படி இல்லையா இரவு ஒரு 11 மணிக்கு மேல கிளம்பக்கூடிய பஸ் கோயம்பேடுல இருந்து கிளம்பட்டு ஒரு பிளான் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க டிராபிக் குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நியாயமான விஷயமா கூட இருக்கும். நீங்கள் கிளாம்பாக்கம் பகுதிக்கு ரயிலையும் ஒன்னும் மின்சார ரயிலோட கனெக்ஷன் வாங்க முடிஞ்சா மின்சார ரயில் கனெக்ஷன் பக்கத்தில் வாங்க. அது முடியலன்னா மெட்ரோ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ஈகோவை தூக்கி வச்சுட்டு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நியாயமானதா இருக்கும்.